வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கனமழை எதிரொலி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சற்று முன்பு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வடகிழக்கு பருவமழை காரணமாக செங்கல்பட்டில் நாளை நவம்பர் 11 பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 16 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க கனமழை பெய்யும் அப்படின்னு. ஸோ இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மார்னிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, செங்கல்பட்டில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அறிவிப்பை அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக காஞ்சிபுரத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்பொழுது செங்கல்பட்டில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழையானது பெய்யும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது செங்கல்பட்டில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக காஞ்சிபுரத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அதைத் தொடர்ந்து தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.